அனைவருக்கும் வணக்கம். நம்மோட இன்றைய சட்டத்தொடரில் ஃபோக்சோ சட்டம் அப்படின்னா என்ன அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபோக்சோ சட்டத்தில் எத்தனை வயது வரம்பு வரைக்கும் இருக்குது, எத்தனை வயது வரம்பு வரைக்கும் துன்புறுத்தல் ஈடுபட்டால் அவர்களுக்கு தண்டனை கிடைக்கும், எந்தெந்த மாதிரியான தண்டனைகள் கிடைக்கும் அப்படின்ற முழு விவரங்களை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். சரி, வாங்க டாபிக் உள்ள போகலாம். அதாவது ஃபோக்சோ சட்டம், இந்த ஃபோக்சோ சட்டம் கடந்த 2012 நடைமுறையில் இருந்துகிட்ருக்கு. இதில் வயது வித்தியாசம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 18 வச்சுருந்தாங்க, அதுக்கப்புறம் 18, 16, 12 அப்படி மூணு பிரிவுகளாக வந்து இதில் வந்து வச்சுருக்காங்க. 17 இதில் பாலியல் பேதங்கள் கிடையாது, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், அதாவது ஆண் குழந்தையாக இருந்தாலும் பெண் குழந்தையாக இருந்தாலும் அவர்கள் வந்து பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்டால் அவங்க கண்டிப்பாக பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபட்டவர்கள் மீது எந்தெந்த மாதிரியான தண்டனைகள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி விலாவரியாக அந்த சட்டத்தில் வந்து சட்டத்தோட பிரிவுகள் சொல்லப்பட்டிருக்கு. அதன் அடிப்படையில் பிரிவு 3 மற்றும் 4 18 வயதிற்கு கீழான ஆணாகவோ பெண்ணாகவோ இருக்கும் குழந்தைகளை பாலியல் வன்புணர்ச்சியில் ஈடுபட்டால் அவர்கள் வந்து அது குற்றம்னு சொல்கிறாங்க. இந்த குற்றத்திற்கு குறைந்தபட்ச தண்டனையாக 7 அதிகபட்ச தண்டனையாக 1000 வரைக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு அபராதமும் விதிக்கப்படும் சொல்லி இந்த சட்டத்தின் உட்பிரிவுகள் 3 மற்றும் 4 சொல்லுது. அதுக்கப்புறம் 5 மற்றும் 6 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே சட்டம் அதாவது ஃபோக்சோ ஆக்ட் 2012 18 வயதுக்கு குறைவான பாலியல் பேதமற்ற குழந்தைகள் யாராக ஆணாகவோ பெண்ணாகவோ இருக்கும் பட்சத்தில் அவர்களை பாலியல் வன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்படும் பொழுது அப்படி பாலியல் வன்புறுத்தல் உள்ளாக்கப்பட்டவர்கள் அந்த குழந்தையுடைய பெற்றோராகவோ கார்டியன் காப்பாளராகவோ அல்லது ஆசிரியர் அல்லது காவல்துறை ஆய்வாளர் காவல்துறை அதிகாரிகள் இப்படி யாரேனும் இருக்கும் பட்சத்தில் இந்த குற்றத்துக்கு தண்டனையாக குறைந்தபட்சமாக 10 தண்டனையும் அதிகபட்சம் வந்து 1000 விதிக்கப்படும் சொல்லி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அபராதமும் விதிக்கப்படும் சொல்கிறாங்க. இந்த தண்டனையானது இவர்களுக்கு கடுங்காவல் தண்டனையாகவும் இருக்கும்னு சொல்கிறாங்க. உலகத்திலேயே வந்து பெண்கள் அதிகமாக மதிக்கப்படுற நாடு, பெண்களை தெய்வமாக வழிபடுற நாடு வந்து இந்தியாவாக தான் இருந்துட்டு வந்தது, இப்பயும் இருக்குது. ஆனால் மேலை கலாச்சாரங்கள் மேலை மதங்கள் இந்தியாவுக்கு வருவதற்கு முன்னாடி பெண்களை வந்து எந்த அளவுக்கு தெய்வமாக வழிபடுறோம், இன்றைக்கி இருக்கிற நம்ம இந்தியாவில் இருக்கிற ஆறுகள் முதல்லிருந்து எல்லாமே வந்து பெண்களின் பெயரால் தான் நம்ம வழிபட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம ஏன் இன்னும் சொல்லப்போனால் நம்மளுடைய பாரத தாய் நாட்டையும் வந்து தாய் திருநாடுன்னு தான் நம்ம சொல்லுவோம், பாரத மாதான்னு தான் நம்ம சொல்லி வணங்குறோம். அந்தளவுக்கு பெண்களை வழிபட்ட நாடு இந்த நாடு, பெண்களை மதித்த நாடு இந்த நாடு. பெண்கள் வீரமிக்க பெண்களாக போர்க்களத்தில் போரிட்டு அரசவையை அரசாட்சியை நடத்திய நாடு இந்த நாடு. வேலு நாச்சியாரையும் ஜான்சி ராணியும் மறந்திருக்காது இந்த நாடு. நம்மளுடைய இந்தியாவின் பாரம்பரியமான மதமான இந்து மதத்தில் அவ கொற்றவையிலிருந்து துர்க்கையிலேருந்து காளியிலேருந்து அம்மன்லேருந்து சரஸ்வதி லட்சுமி இப்படி எல்லா தெய்வங்களுமே வந்து முதலில் வணங்கப்படும் தெய்வங்கள் வந்து பெண் தெய்வங்களாக தான் இருக்குது. கங்கை யமுனை சரஸ்வதின்னு நதிகளுக்கு பேரும் வந்து பெண்களுடைய பெயரை வச்சு தான் நம்ம முன்னோர்கள் வந்து வழிபட்டுட்டு வந்த இந்த தாய் திருநாட்டில் மேலை மதங்களும் மேலை சமயங்களும் மேலை கலாச்சாரமும் உள்ளே வந்ததுக்கப்புறம் இன்றைக்கி பெண்கள் மீதான வன்புணர்ச்சிகள் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணித்துளியும் வந்து அதிகமாகிட்டு வருது. பெண்கள் மீதான வன்கொடுமைகள் அதிகமாயிட்டு வருதுன்னு சொல்லி புள்ளி விவரங்கள் சொல்லுது. அதன் அடிப்படையில் இந்த சட்டத்தை 2012 ஒரு அவசர சட்டமாக கொண்டு வந்து பெண்கள் மீதான இப்படியான வன்புணர்ச்சிகள் பாலியல் அத்துமீறல்கள் பாலியல் வன்புறுத்தல்கள் பாலியல் தூண்டல்கள் பாலியல் சீண்டல்கள் இப்படி எது செஞ்சாலும் அதுக்கான தண்டனைகள் மிக கடுமையாக கொடுக்கப்பட்டு கொண்டு வந்துட்ருக்காங்க. அதன் அடிப்படையில் இந்த ஃபோக்சோ ஆக்டில் எந்தெந்த மாதிரியான தண்டனைகளுக்கு எப்படி எப்படிலாம் வந்து தண்டனைகள் கொடுக்குறாங்க, குற்றங்களுக்கு எப்படி எப்படிலாம் தண்டனைகள் கொடுக்குறாங்க. பிரிவு 7 மற்றும் 8 பாலியல் பேதமின்றி குழந்தைகள் 18 உட்பட்ட குழந்தைகள் மீதான பாலியல் சீண்டல்கள், அதாவது அவர்களுடைய அந்தரங்க உறுப்புகளை தொடுவது அல்லது அடுத்தவருடைய அந்தரங்க உறுப்புகளை வந்து வலுக்கட்டாயமாக தொட வைப்பது, இப்படி செஞ்சால் அது வந்து இந்த சட்டத்தின்படி பிரிவு 7 மற்றும் 8 குற்றம்னு சொல்லுது. அதன்படி தண்டனையும் விதிக்கப்படும் சொல்லுது. அதன் அடிப்படையில் குறைந்தபட்ச தண்டனையாக 5 அதிகபட்ச தண்டனையாக 10 வந்து விதிக்கப்படும் மற்றும் அபராதமும் விதிக்கப்படும் சொல்லி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல்
9 10 இந்த மேற்படி ஃபோக்சோ ஆக்ட் பிரிவு 9 மற்றும் 10 அடிப்படையில் பாலியல் பேதமின்றி 18 வயதிற்கு உட்பட்ட ஆணாகவோ பெண்ணாகவோ இருக்கும் குழந்தைகளை பாலியல் துன்புறுத்தல்களில் பாலியல் சீண்டல்களில் ஈடுபடும் நபர்கள் பெற்றோர், காப்பாளர், கார்டியன், ஆசிரியர், காவல்துறை அதிகாரிகள் இவர்களால் பாலியல் சீண்டல்களில் ஈடுபட்டு பாலியல் துன்புறுத்தல்கள் நிகழப்பட்டால் அவர்களுக்கு குறைந்தபட்ச தண்டனையாக 7 ஆண்டுகளும் அதிகபட்ச தண்டனையாக 10 ஆண்டுகளும் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அபராதமும் அவங்களுக்கு விதிக்கப்படும் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மேற்படி ஃபோக்சோ ஆக்ட் சட்டத்தின்படி பிரிவு 11 மற்றும் 12 ஆனது பாலியல் ரீதியான செய்கைகளில் ஈடுபடுவது, தொலைபேசி, அலைபேசி, மின்னஞ்சல் மூலமாக ஆபாசமாக பேசுவது, பாலியல் இச்சைக்கு அழைப்பது, குறுந்தகவல்கள், பாலியல் தொடர்பான குறுந்தகவல்களை அனுப்புவது குற்றம்னு சொல்கிறாங்க. இந்த குற்றத்துக்கு தண்டனையாக குறைந்தபட்சம் 5 ஆண்டுகளும் அதிகபட்சம் 7 ஆண்டுகள் வரை தண்டனை விதிக்கப்படும் சொல்கிறாங்க. அதுவே மேற்படி சட்டத்தின் அடிப்படையில் பிரிவு 12 13 ஆனது மேற்படி சொல்லப்பட்டது போல பாலியல் இச்சைக்கு அழைப்பது, தொலைபேசி, அலைபேசி, மின்னஞ்சல் மூலமாக ஆபாசமாக பேசுவது, திட்டுவது, பாலியல் இச்சைக்கு அழைப்பது இது போன்ற செயல்களில் ஈடுபடுபவர்கள் பெற்றோராகவோ, காப்பாளராகவோ, காவல்துறை அதிகாரிகளாகவோ, ஆசிரியராகவோ இருந்தால் அவர்களுக்கு குறைந்தபட்ச தண்டனையாக 7 ஆண்டுகளும் அதிகபட்ச தண்டனையாக 10 ஆண்டுகளும் விதிக்கப்படும் சொல்லி சொல்கிறாங்க. பிரிவு 13 மற்றும் 14 படி குழந்தைகள் தொடர்பான ஆபாச படங்களை எடுப்பது, தயாரிப்பது, விற்பது இதெல்லாம் வந்து குற்றம் சொல்கிறாங்க. இப்படி செஞ்சால் குறைந்தபட்ச தண்டனையாக 5 ஆண்டுகளும் அதிகபட்ச தண்டனையாக 10 ஆண்டுகளும் விதிக்கப்படும்னு சொல்லி சொல்லியிருக்கேன் இந்த சட்டத்தின் அடிப்படையில். அது மட்டும் இல்லாமல் இது இணையதளம், கணினி, மின்னஞ்சல், மொபைல் ஃபோன் இப்படி எந்த வழியில் நடந்தாலும் குற்றம்னாலும் சொல்லி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக இந்த ஃபோக்சோ ஆக்ட் சட்டம் பிரிவு 18 படி குழந்தைகள், அதாவது 18 வயதுக்குள்ளான குழந்தைகள் பாலியல் தொழிலில் ஈடுபட்டால் அவர்களுக்கு வந்து 1 ஆண்டு வரை சிறை தண்டனையும் அபராதமும் விதிக்கப்படும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. மேலும் குழந்தைகள் தொடர்பான பாலியல் குற்றங்களில் ஈடுபடுவது மட்டுமல்லாமல் அப்படி ஈடுபடுபவர்களுக்கு துணையாக உறுதுணையாக இருப்பவர்கள், உடந்தையாக இருப்பவர்கள் அதுவும் வந்து குற்றம் சொல்கிறாங்க. அப்படி அவங்களுக்கு என்ன தண்டனை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தனியாக எந்த தண்டனையும் கிடையாது. இந்த குற்றத்தில் ஈடுபடுபவர்களுக்கு மேற் சொன்ன பிரிவில் எந்தெந்த மாதிரியான தண்டனைகள்லாம் கொடுப்பாங்களோ அதே தண்டனைகள் தான் குற்றத்திற்கு உடந்தையாக இருப்பவர்களும் தண்டனைன்னு சொல்கிறாங்க. அதாவது நான் மேற் சொன்ன மாதிரி பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபடுபவர்களுக்கு என்ன தண்டனை, பாலியல் குற்றங்களுக்கு ஈடுபடுபவர்களுக்கு என்ன தண்டனை அதுக்குண்டான தண்டனை தான் இவங்களுக்கு. பாலியல் சீண்டல்களில் ஈடுபடுவதற்கு என்ன தண்டனையோ அதுக்கு உடந்தையாக இருப்பவர்களுக்கு அவங்களுக்கும் அதே தண்டனை தான் இப்படின்னு சொல்லி இந்த சட்டத்தின் பிரிவுகளில் சொல்கிறாங்க. மேலும் வந்து இதில் ஒரு நீங்கள் குறிப்பாக பார்க்கப்படக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதாவது பொதுவான ஒரு பிரிவும் வச்சுருப்பாங்க. அதே சமயத்தில் பெற்றோர், கார்டியன், ஆசிரியர், காவல்துறை அதிகாரிகள் இவங்களுக்குன்னு தனியான பிரிவுகளும் பொதுவான உள்ள பிரிவுகளில் உள்ள தண்டனையை விட கூடுதலான தண்டனைகள் வந்து இந்த பெற்றோர் ஆசிரியர்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இது ஏன்னு சொல்லி ஜென்ரலாக எல்லாருக்கும் புரியக்கூடிய ஒரு விஷயந்தான். அது மட்டும் இல்லாமல் நான் முன்ன சொன்ன மாதிரி இந்தியாவில் தான் பெண் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் மிக மிக அதிகமாக வந்து இருந்துக்கிட்டு இருக்கிற சமயத்தில் இந்த பெற்றோர்களாலும் காப்பாளர்களாலும் அது மட்டும் இல்லாமல் ஆசிரியர்கள், காவல்துறை அதிகாரிகள் அதாவது வேலியே பயிரை மேய்ந்தார் போல்னு ஒரு பழமொழி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அந்த மாதிரி பெற்றோர்களால் பாதிக்கப்படக்கூடிய பெண்கள், பெண் குழந்தைகள் ஏராளமாக நம்ம வந்து பார்க்க முடியுது நிறைய செய்தி சேனல்களில். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆசிரியர் வந்து இன்றைக்கி வந்து ஒரு பெண் குழந்தை தவறு செய்கிறா இல்லை வந்து கணக்கு பாடத்தில் ஃபெயில் ஆகிறேன்னா அவளை வந்து தண்டிக்கிறேன்ற பேரில், அவங்க அப்பா அம்மா கிட்ட போட்டு கொடுத்துருவேன், ஃபெயில் ஆக்கிடுவேன் அப்படின்ற பேரில், அவளை வந்து துன்புறுத்துறன்ற பேரில் பாலியல் அந்தரங்க உறுப்புகளை தொடுவது, மிரட்டுவது, உன்னை ஃபெயில் ஆகிடுவேன், நீ வந்து என்னோட இச்சைக்கு வந்துன்னா உன்னை பாஸ் ஆகுறேன் அப்படிலாம் சொல்லி அந்த பெண் குழந்தைகளை மிரட்டி அவள் பாலியல் இச்சைக்கு ஈடுபடுத்துவது, காவல்துறை அதிகாரிகள் மிரட்டி செய்வது, புகார் கொடுக்க வந்த பெண்கள், பாதிக்கப்பட்ட பெண்களை வந்து காவல் நிலையத்திலேயே வைத்து கற்பழித்த ஒரு வரலாறுலாம் தமிழ்நாடத்தில் உண்டு, இந்தியாவில் உண்டு. அதெல்லாம் களையறதுக்காக இந்த ஆக்ட் வந்ததுக்கப்புறம் நிறையவே மாறிடுது. இதுக்கு முன்னாடியே நிறைய மாறிடுன்னு சொல்லலாம். அதனால தான் இந்த மாதிரி பெற்றோர்கள் யாரெல்லாம் வந்து ஒரு குழந்தையை பாதுகாக்கணுமோ அவங்களெல்லாம் வந்து
இந்த இந்த இதில் வந்து பெண்கள் தன்னுடைய பெற்ற பிள்ளைகளையே வந்து பாலியல் துன்பத்தில் ஈடுபடுத்துவது, தன்னுடைய இச்சைக்கு வந்து அந்த பெண்களை வந்து ஈடுபடுத்துவது, இப்படி ஒரு கேவலமான கீழ்த்தரமான சமூகத்தை நோக்கி, மேலை கலாச்சாரத்தை நோக்கி நம்மளுடைய இந்தியா வந்து மாறிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த மாதிரி ஒரு கீழ்த்தரமான செயல்களுக்கு போனதுக்கப்புறம் தான் மிக கடுமையான தண்டனைகளை உருவாக்கி சாதாரணமானவர்களுக்கு பொதுவானவர்களுக்கு ஒரு தண்டனை கொடுத்தாலும் இப்படிப்பட்டவர்களுக்கு மிக கடுமையான தண்டனையும் வந்து மேற்படி சட்டத்தில் சொல்லியிருக்காங்க. இந்த அடிப்படையில் நிறைய பெண்களுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் தாய்மார்களுக்கும் இந்த சட்டத்தினுடைய சாராம்சம் தெரியாமலே இருக்குது. மிக மிக கடுமையான சட்டங்கள் தான். முன்னாடி பதிவில் கூட நம்ம வந்து ப்ரைவேட் டிஃபென்ஸ், அதாவது பெண்களுக்கான என்னென்ன பாதுகாப்பு உரிமைகள்லாம் இருக்குது, பெண்களுக்கு மட்டும் இல்லாமல் ஜென்ரலாக இருந்தாலும் பெண்கள் வந்து கொலை செய்தாலும் குற்றம் இல்லை, துப்பாக்கியால் சுட்டாலும் குற்றம் இல்லை அப்படின்னு சொல்லி மேற்படி சட்டம் சொல்லுதுன்னு சொல்லி நான் முன்னாடி பதிவில் பதிவிட்டிருப்பேன், அதையும் கொஞ்சம் பாருங்கள். அதாவது பெண்களுக்கு இதெல்லாம் எடுத்து சொல்லுங்கள், பெண் குழந்தைகளுக்கு சொல்லி புரிய வச்சு இந்த இந்த குட் டச் பேட் டச்ன்ற விஷயங்கள்லாம் சொல்லி கொடுங்க. அதாவது தன்னுடைய தற்காப்புக்காக என்ன வேணால் செய்யலாம், யாரை வேணால் கொலை பண்ணலாம் அப்படின்ற விஷயத்தை நீங்கள் பொதுவாக எடுத்து சொல்லிக் கொடுங்க. அப்போ தான் வந்து இந்த சமுதாயம் வந்து பெண்ணியத்திற்கு எதிரான, பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் துன்புறுத்தல்கள், பாலியல் அச்சுறுத்தல்கள், பாலியல் அத்துமீறல்கள், பாலியல் மிரட்டல்கள் நிறையா பார்க்குறோம். இன்றைக்கி செய்தித்தாளர்களில் நிறைய வந்து பார்த்திங்கன்னா காதலன் காதலியை படம் எடுத்து வச்சுட்டு மிரட்டுறது, வீட்டு கூட்டு போய் விடுறேன்னு சொல்லி குளிர்பானத்தில் மயக்க மருந்த கலந்து வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டு அதை மாரி அதை காட்டி மிரட்டி தன்னுடைய நண்பர்களுக்கு பலியிடுறது, இப்படியான விஷயங்கள் ஏராளமாக வந்து இந்தியாவில் தமிழ்நாட்டில் ரொம்ப ரொம்ப அதிகமாக நடந்துட்டு. இதெல்லாம் கலையணும்னா இந்த மாதிரியான கடுமையான சட்டங்கள் இருக்குன்னு முதல்ல அவங்களுக்கு தெரியணும், முதல்ல வெளியில் வரணும். சட்டங்கள் மிக மிக கடுமையாக்கப்பட்டாலும் அதை வந்து பின்பற்றக்கூடிய மக்கள் கம்மியாக இருக்காங்க, அதை தெரிந்து கொள்ளக்கூடிய மக்களும் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்காங்க. இந்த விஷயங்களை நீங்கள் எல்லாருக்கும் எடுத்து சொல்லுங்கள். இந்த சட்டத்தில் முதல்ல நீங்கள் தெளிவாகிக்கோங்க, எடுத்து சொல்லி எல்லாருக்கும் புரிதலை ஏற்படுத்தி பாலியல் அச்சுறுத்தல் இல்லாத, பாலியல் குற்றம் இல்லாத ஒரு இந்தியாவை, ஒரு தேசத்தை, ஒரு தமிழகத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.